பிக் பாஸ் ஷோவில் வராங்க ரைசா. ஸோ ரைசாவோட உண்மையான பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரைசா வில்சன் அண்ட் ஷார்ட்டாக ரைசான்னு கூப்பிடுவாங்க. ப்ரொஃபஷன் வந்து பார்த்தீங்கன்னா மாடலிங் அண்ட் டெலிவிஷனில் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து 1989 மாதத்தையும் தேதியும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா 28 வயசு. ஹோம் டவுன் வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூர் கர்நாடகா. படிச்சிருக்காங்களா அப்படிங்களா, கண்டிப்பாக படிச்சிருக்காங்க. ஹிண்ட் கிளப் பெங்களூர் காலேஜில் தான் அவங்க படிச்சிருக்காங்க. ஹிண்ட் காலேஜில் படித்த பொண்ணா இது அப்படிங்கிறீங்கன்னா ஆமாம், அதே இது பொண்ணு தான். நேஷனாலிட்டி இந்தியன், ரிலீஜன் வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியன். ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 மீட்டர், வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 52 kg. அந்த பொண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம்லாம் ஆளுங்க, சிங்கிளாக தான் இருக்குது. ஆனால் இந்த பொண்ணு 5 பையனை லவ் பண்ணிச்சா, அந்த பையனுக்கு இடையில என்ன பிரச்சனைன்னு தெரியல, பிரிஞ்சுக்கிட்டாங்க. அப்புறம் இந்த பொண்ணு பின்னாடி ஒரு 20 பசங்க சுற்றினாங்களா, இதுக்கு இந்த பொண்ணு ஓகே சொல்லலையா, அதனால் அதுவும் போச்சா. ஆனால் அந்த விஷயத்தை பற்றி நம்ம பேச முடியாது. அதனால் இந்த பொண்ணு இப்போதைக்கு சிங்கிள். ஸோ இதை மட்டும் சொல்லிக்கலாம். என்னடா படப்படன்னு இது பண்ண சொல்லிட்டு அப்படிங்கிறீங்க. போன வாரம் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலியை பற்றி போட்டோம், அதுக்கு முன்னாடி ஒரு ஆர்த்தியை பற்றி போட்டோம், ஆர்த்தியை கழுவி ஊற்றுறோம். ஸோ இந்த வீடியோலாம் பார்த்துட்டு இருந்த நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணாங்கன்னா, ஏய் நீ ஆம்பளை என்ன ரைசாவை பற்றி போடுறா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டாங்க. என்னடா இப்படி பொசுங்க இப்படி கேட்டுவிட்டா அப்படின்னு பார்த்தா, அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரைசாவோட ஃபோட்டோஸ்லாம் வேணுமா, ஏதாவது ரைசா பிகினி ஃபோட்டோ செக்ஸி ஃபோட்டோ இதெல்லாம் வேணுன்றதுக்காக நீங்கள் கேட்டுவிட்டாங்க. பட் அதுக்கான தேடி உட்காந்து அலைஞ்சிட்டு இருக்கும்போது எங்கள் பாட்டி இடையே என்னடா அப்படி சம்மந்தமே இல்லாமல் ஏதோ தேடிட்டு இருக்கு அப்படிங்கிற போது, இந்த பிள்ளைய பற்றி தான் படி தேடிட்டு இருக்கேன் அவங்ககிட்ட சொல்ல, அவங்க பட்டக்கணும் இந்த பிள்ளை சோப் பொடி விற்கிற பிள்ளடா, நகை கடையில் வந்து ஓரமாக நின்று வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு இருக்கணும் அந்த பிள்ளை தான்டா இந்த பிள்ளை அப்படின்னு அவங்க சொல்ல, நான் மிரண்டுட்டேன். ஐயோ பாட்டி இந்த பிள்ளை வந்து சவுத் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா அழகியம் அப்படின்னு சொல்ல, அவங்க அடே போடாங்கிட்ட அப்படின்ட்டு இந்த பாரு அப்படின்னு 2-3 காட்டுறாங்க. மிரண்டுட்டேன், உண்மையாவே சத்தியமாங்க இந்த பிள்ளை நம்ம பிக் பாஸ் ஷோல தான் பார்த்தோம்னு வச்சு தப்ப இட போட்டுறாதீங்க. நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட்ல நிற்கும் போது மேலே போர்டு வச்சிருப்பாங்க விளம்பரத்துக்கு, அந்த போர்டில் இந்த பிள்ளைய பார்த்துருந்துருக்கோம். நம்ம வாங்குற சோப்புட்ட அட்டைப்பட்டியில பார்த்துருந்துருக்கோம், ஜிஆர்டி நகைக்கடை விளம்பரத்துல பார்த்துருந்துருக்கோம், ஷாப்பிங் மால்ல பார்த்துருந்துருக்கோம், நியூஸ் பேப்பர்ல பார்த்துருந்துருக்கோம். ஆனால் இந்த பிள்ளைதான் தெரியாம போச்சு பாருங்க, அட என்ன கேவலமே. அது மட்டும் இல்லாமல் இந்த பிள்ளை வந்து பார்த்தீங்கன்னா ஆல்பம் சாங்லாம் நிறைய பண்ணிருக்குங்க. அட்வர்டைஸ்மெண்ட் வந்து எக்கச்சக்கம், கேட்கவே வேணாம், அவ்வளோ அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிருக்கு. ஆனால் இந்த பொண்ணு என்ன நினைச்சிட்டோம், பிக் பாஸ் வந்தப்போ நமக்கு தெரிஞ்சிருக்கு இந்த பிள்ளை யார் என்னாலும் குழம்பி ஒரு வாரத்தை நம்ம வீணாக்கிட்டோம். அநேகமா ஏய் நீ பிகினி போட்டு வந்தவ தானே, நீ வந்து ஆல்பம் சாங்ல நடிச்சவதானே, உன்னே நாங்கள் எலிமினேட் பண்றோம் அப்படின்னு அடுத்த வாரம் இந்த பிள்ளை நாமினேஷன்ல கொண்டு வந்தாலும் கொண்டு வரலாம். இந்த விஷயம் தெரிஞ்சா ஆர்த்தியும் காயத்ரி சேர்ந்து இவ வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்குங்க, இவ வந்து ஃபேக் வேணே வேணாம், இவ வெறும் பொய்யா பேசுவா அப்படின்னு அவன் வந்து அடுத்து பேச ஆரம்பிச்சாங்க. அவன் சண்டை போட ஆரம்பிச்சா, ஆனால் அந்த பிள்ளைய பற்றி தெரியல போல, அதனால அவன் வந்து ஒல்ட்டி விட்டாங்க. ஃபுட் லவர், இந்த பிள்ளைக்கு பிடிச்ச ஆக்டர் அப்படிங்கிற யாரும் கேட்கலாம், ஜார்ஜ் கோல்னி அப்படின்றவர் தானா. இந்த பிள்ளைக்கு எல்லாமே வெளிநாட்டு பக்கம் தாங்க பழக்கம், அதனால உள்நாட்டு பக்கம்லாம் பெருசாக நீங்கள் எடுத்துக்காதீங்க. இந்த பிள்ளை வந்து பார்த்தீங்கன்னா சொத்து மதிப்பு ரொம்ப கம்மி போல, ஏதோ பல கோடி மட்டும் உள்ள வச்சிருக்க போல. இப்போ அவன் இந்த ப்ரோக்ராமில் வின் பண்ணி அந்த காசை வச்சு பொழைச்சிக்கோமா அப்படின்றக்காக வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் டீம் வந்து இந்த பிள்ளைய வந்து உள்ள கூட்டு வந்திருக்காங்க. அப்புறம் இந்த பிள்ளைய பற்றி ஏதாவது சர்ச்சைகள் எதுவும் வந்திருக்கா அப்படிங்கிறீங்களா, கண்டிப்பாக வந்திருக்குங்க. அப்புறம் இந்த பிள்ளை இன்டர்வியூ கேட்கும்போது ஏமா என்னம்மா அங்கிட்ட ஏதாவது ஒன்று சொல்லுமா உன் லவ்வை பற்றி அப்படின்னு சொல்லும்போது, லவ்ன்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப அன்கண்டிஷனல், ஆனால் அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி நம்ம கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கணும், மாடலிங்கில் இருக்கேன் அட்வர்டைஸ்மெண்ட்ல இருக்கேன்றக்காக செக்ஷுவலாக நான் வந்து பழகக்கூடாது அப்படின்னு அந்த பிள்ளை சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வைரல் ஆச்சாங்க ஒரு டயத்தில். இதெல்லாம் தான் ரைசாவோட விபரம். மேலும் சில விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களா, சினிமா 720 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்க. மேலும் நம்மள மாதிரி ரைசானா யாருன்னு தெரியாமல் கவலைப்பட்டு இருக்காங்க நம்ம இளைஞர்கள், ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணி, மச்சா இதாண்டா ரைசா, ஏ மச்சி இதாண்டி ரைசா அப்படின்ற மாதிரி ஷேர் பண்ணி காட்டுங்க.